ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஆர்எஃப் ரியாலிட்டி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ நூல் வந்து பார்த்தீங்கன்னா காலியான இந்த வேஸ்ட்டான நூல் கண்டில் நம்ம ரீயூஸ் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இப்போ டைலரிங் வேலை செய்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே இந்த டிப்ஸ் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ எம்டியான இந்த நூல் கண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் தூக்கி போடாமல் இந்த மாதிரி சேகரித்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம இது எப்படி ரீயூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம என்ன தான் வந்து பார்த்திங்கன்னா நிறைய கலர் கலராக நூல் இந்த மாதிரி நம்ம நிறைய வச்சுருந்தாலும் புதுசாக வேறொரு துணியை வந்து ஸ்டிச் பண்ணும்போது நம்மக்கிட்ட அந்த கலர் வந்து இருக்காது இப்போ வெளியில் நம்ம தைச்சாலும் சரி நம்ம வீட்டு தேவைக்காக நம்மளுடைய ப்ளவுஸ் தைச்சாலும் சரி நம்மக்கிட்ட அந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரம் கிடைக்காது அதே மாதிரி இந்த பாபின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறைய நூல் வந்து பார்த்திங்கன்னா கலர் கலராக சுற்றி வச்சிருக்கேன் இப்போ ஒவ்வொரு பாபின்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு கலராச்சும் இருக்கும் பாருங்கள் நீங்கள் பார்க்கும்போதே தெரியும் என்ன மாதிரியே நிறைய பேர் நீங்கள் அந்த மாதிரி யூஸ் பண்ணிகிட்ருப்பீங்க பாருங்கள் ஒவ்வொரு பாபின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கலர் நான் வந்து சுற்றி வச்சுருக்கேன் உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியும் இந்த மாதிரி நம்ம சுற்றி வைக்கும்போது நம்ம ஒவ்வொரு துணி ஸ்டிச் பண்ணும்போது நம்மளுக்கு வந்து பாபின் சீக்கிரம் வந்து ஃபில் ஆகிடும் நம்ம இன்னொரு ப்ளவுஸ் தைக்கும்போது நம்மளுக்கு ரொம்பவே வந்து பாபின் வந்து பற்றாமல் போயிடும் அதே மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணக்கூடிய நூல் நூல்கண்டும் வந்து பார்த்திங்கன்னா சீக்கிரமாக காலியாகிடும் இப்போ இந்த பாபினில் இருக்கக்கூடிய கலர் கலர் நூலெல்லாம் இப்போ நம்ம ரிமூவ் பண்ண போகிறோம் இப்போ நான் இந்த வேஸ்ட்டு கண்டு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாபின் எடுத்துகிட்டு இப்போ இந்த வேஸ்ட்டு கண்டில் ஒரு பக்கமாக இருந்து நான் வந்து இப்போ சுற்றிக்கிறேன் இப்போ ஒவ்வொரு பாபின்லேயும் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு கலர் இருக்கும் ஒன் சைடு வந்து பார்த்திங்கன்னா நான் இந்த கலர் வந்து இந்த மாதிரி சுற்றி விட்டுக்கிறேன் சுற்றி விட்டுட்டு இப்போ பாருங்கள் க்ரீன் கலர் நான் இந்த பக்கம் சுற்றிட்டேன் இப்போ பாபினில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கலர் இருக்குது இதை வந்து இந்த பக்கம் சைடு நான் திருப்பி இந்த கலரையும் நான் வந்து இந்த மாதிரி சுற்றிக்கிறேன் இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணுற நூல் கண்டு வந்து பார்த்திங்கன்னா எம்டி ஆகிடும் ஆனால் இந்த பாபினில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கலர் கலர் நூல் வந்து அப்படியே நம்மளுக்கு ஸ்டாப் ஆகிரும் அதை வந்து இந்த மாதிரி வேஸ்ட்டு பண்ணாமல் வேஸ்ட் நூல்கண்ணில் ரெண்டு பக்கமும் நான் எந்த அளவுக்கு சுற்ற முடியுமோ அந்தளவுக்கு எல்லா பாபினையும் நான் வந்து எம்டி பண்ணிவிட்டு இந்த மாதிரி நூல்கண்டில் சுற்றி விட்டுக்கிட்டேன் பாருங்கள் பாருங்கள் ஒவ்வொரு பக்கமும் ரெண்டு ரெண்டு கலர் இருக்குது இந்த மாதிரி வேஸ்ட்டு நூல்கண்டில் நம்ம இந்த மாதிரி பாபினில் இருக்கக்கூடிய நூலெல்லாம் இந்த மாதிரி ஃபில் பண்ணிக்கிட்டோன்னா பாபினும் நம்மளுக்கு எம்டி ஆகிடும் நம்ம புதுசாக ப்ளவுஸ் தைக்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஃப்ரெஷ்ஷாக நம்ம வந்து நூல் சுற்றி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த கம்மியான நூல் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி வேஸ்ட்டு நூல்கண்டில் சுற்றி வச்சிட்டோம்னா இப்போ ஒரு சேரீ வந்து நம்மளுக்கு ஓரடிக்க வரும்போது அதோட கலர் வந்து நம்மளுக்கு சீக்கிரம் கிடைக்காது அந்த மாதிரி டைமில் ஒரு சேரீக்கு ரெண்டு பக்கம் அடிக்கிறது அப்புறம் ஒரு சேரீக்கு வந்து நம்ம ஃபால்ஸ் வைக்கிறது அப்புறம் ப்ளவுஸ்க்கு வந்து கொக்கி கட்டுறது இந்த மாதிரி தேவைகளுக்கு நம்ம இந்த நூல் வந்து சூப்பராக யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம தேடிட்டுருக்க தேவையில்ல நம்மளுக்கு சூப்பராக ரீயூஸ் ஆகும் யூஸ்ஃபுல்லாக நீங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் துணியை தைக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இல்லைனா வெளியில் போய் டைலரிங் கடையில் டைலரிங் வேலையை பார்க்குற மாதிரி இருந்தாலும் சரி ஒரு நாளைக்கு ஒரு பத்து நிமிஷம் மட்டும் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணி இந்த மாதிரி பாபினில் இருக்கக்கூடிய நூலெல்லாம் நீங்கள் எம்டி பண்ணி வச்சுட்டிங்கன்னா நீங்கள் ப்ளவுஸ் தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் அதே சமயம் ஒவ்வொரு டைம் நம்ம பாபினில் வந்து துணி தைக்கும்போது ஒவ்வொரு டைமும் இந்த வேஸ்ட்டான நூல்கண்ணில் நம்ம அப்பப்போ சுற்றி வச்சுட்டோன்னா ரொம்பவே ஈஸியாகவும் இருக்கும் இந்த டிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டைலரிங் வேலை செய்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அதோட இந்த மாதிரி வேஸ்ட்டான நூல் கண்டு வந்து பார்த்திங்கன்னா நான் இன்னும் நிறைய எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்து பார்த்திங்கன்னா நான் அடுத்த வர வீடியோக்குள்ளே கிராஃப்ட் வீடியோவும் நான் வந்து செஞ்சு காட்ட போகிறேன் கண்டிப்பாக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ஆர்எஃப் ரியாலிட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தொடர்ந்து வர வீடியோக்குள்ளே நீங்கள் அப்போ தான் வாட்ச் பண்ண முடியும் இந்த ரியூஸ் வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணுங்கள் ஆரஃப் ரியாலிட்டி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்ட்டான வீடியோவில் சந்திக்கலாம்